என்னோட ஒரு மோசமான மட்டமான புவர் பிளானிங்னால வந்து பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள வந்து அப்படியே கேமராவை கொண்டு போற மாதிரி கொண்டு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குரல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இது வந்து ஒரு புது வரவு. ரொம்ப வருஷமா வேணுமா வேண்டாமா, இது இந்தியன் கிச்சனுக்கு இந்தியன் குக்கிங்க்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி குழப்பி குழப்பி கிச்சனை கூட அதுக்கு தகுந்த மாதிரி போடாம தப்பா போட்டு எண்டில் வந்து வாங்கின ஒரு பொருள் தான் நம்ம வீட்டில் புதுசா வந்து வந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரைண்டர் எல்லாரும் வீட்லயும் இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, கிரைண்டர்ல மாவு அரைச்சா கையில் அரைச்ச மாதிரி டேஸ்டா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கிரைண்டர் இல்லாத வீடே கிடையாது. ஒரு 12-13 வருஷம் ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூட பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வாஷிங் மிஷின் இருக்குமானா இருக்காது. பட் இப்ப வாஷிங் மிஷின் இல்லாத வீடே இல்லை. அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு பொருள். இதுல வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டிஷ்வாஷர் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து இப்போ பார்க்கலாம். சார், என்னோட ஒரு மோசமான மட்டமான புவர் பிளானிங்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ஓகே வாங்கலாம், மெய்டு வந்து வச்சுக்கிறதுக்கு டிஷ்வாஷர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கும் மேலே என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருந்தீங்கனாக்கா தெரியும், மேலே வந்து என்னோடய மைக்ரோவேவ் அந்த செட்டிங் வந்து போட்டிருந்தேன். அந்த செட்டிங்கை இப்போ கழட்டிட்டு இங்கே வந்து டிஷ்வாஷர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட லைஃப் டைம் இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்குமானா, அது கிடையாது. அது வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து போடுறேன். பட் இதோட லுக் வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் கலர், அதே மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மைக்ரோவேவை இந்த மாதிரி இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இந்த ரேக் வந்து அமேசானில் வாங்கினேன். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஐட்டம்லாம் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வாங்க பயப்படுவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. பாட்டமில் வந்து சின்ன சின்னதாக ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம ஏதாவது காஃபி மக்ஸ் அந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். இதோட அந்த ஃபிக்ஸிங்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன், உங்களுக்கு லிங்க் வேணாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ நம்ம டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இன்ஸ்டாலேஷன் வந்து முடியல, ஏன்னா நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி கிச்சன்லாம் போட்டுட்டு இப்படி கவுண்டரோட டாப்பில் கொண்டு போய் வச்சு பக்கத்தில் ஓஸ்லாம் தெரியறது, இதெல்லாம் வந்து நல்லாவே லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குது. அதனால் வேற ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன், அது வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜியோடது, அல்மோஸ்ட்டு இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் இதுதான் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 14 ப்ளேஸ் செட்டிங் இருக்கிறது. உங்களுக்கு டைரெக்டாக வந்து மோட்டார் வாரண்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸ் வாரண்ட்டி வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கினேன், அது எப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மிஷின் கிளீனு, இன்டென்சிவ், அதுக்கப்புறமா டெலிகேட்டர், ஃப்ரெஷ், ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே மிஷின் ஃபுல்லுமே வந்து ஜாமா வைப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம்டைம்ஸ் ஊருக்கு போகிறோம், ஒரு டிஃபன் மட்டும் பண்ணிட்டு கிளம்புறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா ஹாஃப் லோடு. ஸோ மிஷினோட பாதி மட்டும் ஜாமா வச்சுட்டு கூட நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் செட் ஆகி தண்ணி எல்லாமே வந்து செட் ஆகி அதை வந்து விளக்கி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம டவுன்லோட் சைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் சைக்கிள் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமை இந்த வாஷிங் இந்த ஒரு டிஷ்வாஷரில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு மெயின் ரீசனுமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், நம்ம டிஷ்வாஷரோட வாய்க்குள்ளே வந்து அப்படியே கேமராவை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு இது வந்து டிஷ்வாஷர் பவுடர் வந்து போடுறதுக்காக இருக்கிற ஒரு ஒரு பிளேஸ் தான். ஜஸ்ட் இந்த பிளாக்கை வந்து இப்படி கிளிக் பண்ணால் இது நவுந்துக்கும். இதில் வந்து நம்ம பவுடர் போடணும், இதில் வந்து அந்த ரின் சைடு வந்து போடணும். எதுக்காகனா நல்ல பாத்திரம் வந்து தண்ணி கரை இல்லாமல் பளபளப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது நான் வந்து வாங்கினதுக்கு மெயின் ரீசன் இதுவுமே. இந்த மாதிரி மற்ற நான் பார்த்த டிஷ்வாஷரில் வந்து எதுலேயும் இல்லை. அந்த ஸ்ட்ரீம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீம் பண்ணும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும், நல்லா சுட 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 வரும் நமக்கு வந்து அந்த பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா. அது இது வந்து நான் டீட்டெயிலாக யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிவ்யூவாக வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டபிள், அதாவது வந்து பெருசாகவே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு பெருசாக அதாவது நம்ம வந்து மாவு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் முத கொண்டு வந்து வைக்கலாம். இது வந்து அந்த சால்ட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு.
இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு கிலோ சால்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொட்டிடணும். அது ஒரு 40 நாளைக்கு மாதிரி வரும். இது வந்து அந்த கட்லரி பேஸ்கெட் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் போடணும் அப்படின்னா நம்ம இதில் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேன் மாதிரி சுற்றுது இல்லை, இது வந்து 2 ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ம் ஹேண்ட் வந்து 2 தான் இருக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆர்ம் இருக்கும். அதனால் நான் மெயினாக இதுவுமே ஒரு ரீசன் இதில். இன்னொன்று இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவுமே மற்ற இதுலலாம் 2-3 அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் இதில் வந்து ஒரு ஆம்லேயே ஒரு 5 ஹோல் மாதிரி வரும். ப்ரெஷருமே நல்லா ஹெவியாக வரும். நம்ம கொஞ்சம் வந்து அந்த பால் பாத்திரம் டீ பாத்திரம்லாம் போட்டாலுமே நல்லா வந்து கழுவிக்கலாம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆம் தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 ஆம் தான் இருக்கும், பட் உங்களுக்கு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் மற்ற மிஷினோட கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்து டாப்பு, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து மிஸ்டேக் பண்ணதுனால கொஞ்சம் இதில் மட்டும் திங்ஸை மட்டும் எனக்கு குட்டி குட்டியான திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாக்க கஷ்டம், பட் அதுக்குமே நான் ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பேஸ்கெட் இருக்கு இல்லையா, இந்த டாப் பேஸ்கெட்டு, இதோட ஹைட்டை வந்து நம்ம மேலே கூட ஏற்றிக்கலாம். இப்போ கீழே வந்து ரொம்ப பெரிய பாத்திரம் நான் வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா இதை புஷ் பண்ணி இதை கொஞ்சம் மேலே ஏற்றினோன்னா இது அந்த டாப்பில் போய் ஒட்டிடும். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கிறதுனால கீழேயுமே நம்ம மாவு கரைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். மேலே ஓரளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக பால் காய்ச்சிற பாத்திரம் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் அதில் மேனுவல் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் வந்து பல வருஷமாக யோசித்து டிஷ்வாஷர் பற்றி ஒரு பயமே வந்து இருந்தது, டிஷ்வாஷர் வேண்டாம் இந்தியன் கிச்சனுக்கு நம்மளோட இந்தியன் வெசல்ஸ்க்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறைய ரிவ்யூ பார்த்து நிறைய வந்து செக் பண்ணி ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒர்த்து கிடையாது, அது கிளீன் பண்ணாதுன்னு சொன்ன காலம் போய் இப்போ வாஷிங் மிஷின் இல்லாத காலமே கிடையாது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கிரைண்டரில் மாவரைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ கிரைண்டர் இல்லாத வீடே கிடையாது. அந்த மாதிரி ஸோ நீங்கள் யாராவது ஃபியூச்சரில் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அது பாட்டுக்கு ஒரு 2 பைப்லைன், ஒரு இன்லெட், ஒரு அவுட்லெட் வாஷிங் மிஷினுக்கு என்ன வைப்பீங்களோ அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, மெய்டு வச்சுருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் செட் ஆகும். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு நான் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹோப்பில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இருந்தாலும் 1-2 தடவையோ 10 தடவையோ யோசிச்சுக்கோங்க. நான் அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஒரு 5-6 வாரம் யூஸ் பண்ணாமல் ரிவ்யூ போட முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா உடனேலாம் யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேப் இருக்கு இல்லையா, நம்ம என்ன டபுள் டேப்பு கூட வைக்கல, அதனால் இதை வந்து டபுள் டேப்பாக மாற்றிட்டு இந்த ஓர்ஸு ப்ளஸ் அந்த இன்லெட்டு அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். மேலே வந்து ஆல்ரெடியே எனக்கு மைக்ரோவேவுக்கு நான் பாயிண்ட்டு கொடுத்துருந்ததுனால அது ப்ராப்ளம் கிடையாது. கவுண்டர் டாப்பில் மேக்ஸிமம் யாரும் வைக்க மாட்டாங்க, பட் நம்ம கவுண்டர் டாப்புமே வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருந்தது. இதுக்குன்னே இந்த இடத்த விட்டா மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம வந்து இப்போ சிங்கில் ஏதாவது கழுவுனோனாக்கா இங்கே தெளிக்கும் அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்தது, அதுக்குமே ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. ஸோ இது வரைக்கும் ப்ரொவிஷன் கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு கவுண்டர் டாப்பு கரெக்டாக எண்டு டு எண்டு வந்து ஒரு 2 feet, அதாவது 60 cm இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த 2 feet அப்படிங்கிறது டாப்பில் தான் உங்களுக்கு 2 feet இருக்கும், அந்த 60 cm இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 அந்த மாதிரி இன்ச்சஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அதை விடையே கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா பேக் சைடு வந்து அந்த ஓர்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு இதில் வழியாக ஓர்ஸ் போயிடுறதுனால இங்கே பெருசாக ஸ்பேஸ் வந்து தேவைப்படலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி எனக்கு சர்ச் பண்ணுறதே வந்து ஒரு பாஸ்ட்டு 10 days வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தது. பட் இதை வந்து நம்ம லுக் வைஸ் நல்லா மாற்றணும், ஏன்னா அந்த மாதிரி பெருசாக கிச்சன் போட்டுட்டு அதில் வந்து இதை ஒரு திருஷ்டி மாதிரி, ஏன்னா வரவங்கலாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சில பேர் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து சொன்னாங்க. சில பேர் குட்டி ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் 2 கலருமே மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கினேன். பட் இதுக்கு வந்து சில செட்டப் வந்து இருக்குது, இன்டீரியர் ஒர்க் நடக்கிறப்பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஹானஸ்டான ரிவ்யூ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.